இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான கிச்சனோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான வீடு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மாடுலர் கிச்சன்ல அக்லரிக் ஷீட் பினிஷிங்ல பண்ணிருக்கக்கூடிய ஸ்டோரேஜுக்கான யூனிட்ஸ்ல இருந்து வால்டைல் செலக்ஷன், லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அதுலயும் ஒயிட் கலர் குவாட்ஸ்ல வளைஞ்ச மாதிரி பண்ணிருக்கக்கூடிய கவுண்டர் டாப் ரொம்பவே யூனிக்கா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல பண்ணிருக்கக்கூடிய நிறைய அழகான இன்டீரியர் ஒர்க்ஸ், செம்மையான டிசைன்ல ரெடி பண்ணிருக்கக்கூடிய ஃப்ரண்ட் எலிவேஷன், பயங்கர வசதியா ரெடி பண்ணிருக்கக்கூடிய வீட்டோட பிளானிங்னு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. வீட்டையும் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை கொடுத்து வாஸ்துப்படியும் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குங்க. அதில் ஒன்று மாஸ்டர் பெட்ரூமாகவும் மற்ற 2 பெட்ரூமை 16x16 அளவோட கிங் சைஸ் பெட்ரூமாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதை நான் சொல்லியாகணும், இந்த வீட்டை முழுக்க முழுக்க செங்கல்லையே ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பயங்கர குவாலிட்டியாகவும் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு இந்த சூப்பரான வீட்டை எங்கே கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அழகான 3BHK வீட்டை 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாகவும் உள்ள 3.1 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2400 சதுரடியில் வசதியாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீடும் வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டும் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதனால் இந்த வீட்டை முழுக்க முழுக்க வாஸ்துப்படியும் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஹனிகோம் பேட்டர்ன், பர்குலர் டிசைன், ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், டெக்ஸ்டர் ஒர்க், மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்னு நிறைய டிசைன்ஸோட சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை பிளான் பண்ணி லைட் பர்பிள், லைட் ப்ளூ, ஒயிட் கலர் காம்பினேஷனில் யூனிக்காக பெயிண்ட் பண்ணி செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸில் கார் என்ட்ரிக்கு பெரிய மெட்டல் கேட் இருக்குது. அது போக நார்மல் என்ட்ரிக்கும் சின்ன விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டத்தையுமே ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கேட்டுக்கு லேம்போட டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட வசதியான பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு 10x17 கவர்டு பார்க்கிங் ஏரியாவாக ரெடி பண்ணி சீலிங்கில் ஃபுல்லாமே நிறையா ஸ்பாட் லைட்டை பொருத்தியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு யூனிக்கான பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெல்ஸ்லே பண்ணி வாலுக்கு கோல்டன் பீடிங் டிசைனோட கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் செரமிக் டைல்ஸை கொடுத்துருக்காங்க. இதே பார்க்கிங் ஏரியாவில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் ஜனமொழியிலே அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். 8 அடிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸ்லையும் ஃப்ளோரிங்க்கு டெல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் செட்பேக் ஏரியாவில் சின்னதாக ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே மெட்டல் ஃபேப்ரிகேஷன் யூஸ் பண்ணி பர்குலர் டிசைன் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி சிம்பிளாக நீட்டான டிசைன் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். முழுக்க முழுக்க தேக்கு மரத்திலே ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 16x17 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்ஸை பயன்படுத்தி யூனிக்கான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ஜிப்சம் போர்டில் ரெடி பண்ணி சென்டரில் ஒரு பெரிய சாண்டிலர் லைட்டையும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கே வேறு லெவலில் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டி ஃபிட் டெல்ஸ்லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய பெரிய ஜன்னல்களும் இருக்குது. ஜன்னல்களுக்கு பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. மேற்கு பக்க வாலில் சூப்பரான கோல்டன் கிளிட்டரிங் வர மாதிரியான வால் ஸ்டிக்கரிங்கையும் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்கறது வால் மவுண்டட் டேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய மல்டிமீடியா டிவினிட், பேக்ரவுண்டில் லைட் ஒர்க்கோட பிளான் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஃப்ளூட்டட் பேனல்ஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸ் லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தா டிவினிட்டோட ஆப்போசிட் கார்னரில் ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்கான ஸ்பேஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் வாலில் நிறைய ஐடியல்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்து லைட் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்டில் க்ரீனான கிராஸ் மேட்டையும் கொடுத்துருக்கிறது பார்க்கறக்கே வேற லெவலில் இருக்குது. லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் உட்டன் பேனலிங் என்ட்ரன்ஸோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லிவிங் பேசேஜிலிருந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கும் டைனிங் கம் கிச்சனுக்கும் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் உட்டன் லுக்கில் யூனிக்கான வால் ஸ்டிக்கரிங் ஒர்க்கையும் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த லிவிங் பேசேஜோட லெஃப்ட் சைடில் வீட்டோட அக்னிமூலையில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை பார்த்தலாம். இப்போ நம்ம பார்க்குற வசதியான ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு 11x20. இங்கே ஃப்ளோரிங்க்கு கிச்சனில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரியான டிசைனில் மேட் ஃபினிஷிங்கில் டெல்ஸ்லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற கிச்சன் ஸ்பேஸ்லையும் ஃப்ளோரிங் டெல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியே யூனிக்கான பேட்டர்னில் கிளாஸியான வால் டெல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே இந்த கவுண்டர் டாப் தான்.
யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. இதை வளைஞ்ச மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறது பார்க்கறக்கே வேற லெவலில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த கவுண்டர் டாப்பை முழுக்க முழுக்க குவார்ட்ஸ்லேயே ரெடி பண்ணி சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலை சிங்கை பொருத்திருக்காங்க. இந்த அழகான கவுண்டர் டாப்க்கு கீழே அழகான லைட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறது பார்க்கறக்கே வேற லெவலில் இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு அக்ரிலிக் ஷீட் ஃபினிஷிங்லேயும் மேட் ஃபினிஷிங்லேயும் நிறைய பேசினிட் கொடுத்துருக்காங்க. இது போக டால் யூனிட், வால் யூனிட், பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கையும் பிளான் பண்ணி கிச்சனில் நம்ம எதிர்பார்க்கறத விட நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை உருவாக்கி சூப்பரான ஒரு மாடுலர் கிச்சனாக லைட் எஃபெக்ட்ஸோட செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இப்போ நம்ம பார்க்கறது ஒரு வசதியான டைனிங் ஸ்பேஸ். இந்த டைனிங் ஸ்பேஸுக்கும் ஸ்டார்கேஸ் ஏரியாக்கும் நடுவில் வெர்டிகல் ஸ்ட்ரைப் டிசைனில் இந்த அழகான வால் பார்ட்டிஷனை செஞ்சுருக்காங்க. இதில் கிரீன் கிராஸ் மேட்ஸையும் கோல்டன் பிளைட்ஸையும் பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்கறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஸ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் 11:11 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் செட் வாலில் வாலுக்குள்ளேயே வர மாதிரியான வார்ட்ரூப் செட்டப்பை பிளான் பண்ணியிருக்காங்க. இதையும் அக்ரிலிக் ஷீட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வார்ட்ரூப் ஸ்டோரேஜை யூனிக்கான கலர் காம்பினேஷன்லையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வார்ட்ரூப் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த பெட்ரூமோட ஒன் செட் வாலுக்கு அழகான வால் ஸ்டிக்கரிங் ஒர்க்கையும் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரூப்புக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் கார்னரில் இங்கே நம்ம பார்க்குறது செம்மையான டிசைனில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோடையும் பெரிய மிரரோடையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம். டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கு இன்டு ஒர்க்க மேட்ச் பண்ணுற மாதிரியான பிவிசி டோரை மாட்டிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட்க்கும் பாத்ரூம் 4:30-7:30 அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் கேட்டஸ்கி டெயில்ஸும் வாலுக்கு சரமி டெயில்ஸும் இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். இந்த ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு த்ரெட்டுக்கும் ரைஸுக்கும் டெல்ஸ் அண்ட் கிரானைட் ஒர்க் கொடுத்து ஸ்டெப் லைட்டை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இந்த அழகான ஃபிக்ஸட் விண்டோவை கொடுத்து வெளிச்சம் வர மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் டைனிங் ஸ்பேஸுக்கு இடையில இந்த அழகான உட்டன் பார்ட்டிஷனையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவில் லீஃப்ட் டிசைனில் கிரில் ஒர்க் பண்ணி வென்டிலேஷனுக்காக பெரிய ஜன்னல் கொடுத்து சீலிங்கில் ஹேங்கிங் லைட்டோட அட்டகாசமான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் வடிவமைச்சு சூப்பரான ஒரு ஸ்டார்கேஸ் ஏரியாவையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் பெரிய லாஞ்ச் இருக்குது. இந்த லாஞ்ச் வழியாக வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம்க்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஹை கிளாஸான ஃபினிஷிங்கில் ஃப்ளோரிங்க்கு வெட்டிப்பு டைல்ஸும் மைல்டான டோனில் இன்டு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம், அளவு 16:16. இந்த பெட்ரூமோட சீலிங் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்தி வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்து ஒன் செட் வாலில் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கை செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குது. இந்த டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 5.5x6. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம் வழியாகவும் வந்துக்கலாம். அது போக லாஞ்சில் கொடுத்துருக்கக்கூடிய ஓப்பனிங் வழியாகவும் வந்துக்கிற மாதிரி ஒரு காமன் ஃப்ரண்ட் பால்கனியாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஹனிகோம் பேட்டர்னில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பர்பிள் டோன் பெயிண்டிங் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரியான டிசைனில் மேட் ஃபினிஷிங்கில் டெயில்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவோட சீலிங்க்கும் கூட அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை லைட் ஒர்க்கோட கொடுத்துருக்கிறது பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. இது போக இந்த பால்கனி ஏரியாவில் நிறைய இடத்துல க்ரீனேரியான பிளான்ட் பார்ட்ஸை வச்சுருக்காங்க. நிறைய அழகான கலர்ஃபுல்லான லைட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் கொடுத்து ஃப்ரண்ட் சைடில் கிளியர் டஃப் அண்ட் கிளாஸில் ஹேண்ட் ரெயிலையும் அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மூணாவது பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம், அளவு 16:16.
இந்த பெட்ரூம்ல பிங்க் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இன்டியோக்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங்ல பண்ணிருக்கக்கூடிய ஃபால்ஸ் சீலிங் ஒர்க், அதுல பண்ணிருக்கக்கூடிய லைட்டிங் ஒர்க், வன்சைட் வால்ல பண்ணிருக்கக்கூடிய வால் ஸ்டிக்கர், ஸ்டோரேஜுக்காக கொடுத்திருக்கக்கூடிய வார்ட்ரூப், ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு எல்லாமே பிங்க் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் தீம்லயே அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காகவும் பெரிய பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இப்ப நம்ம பாக்குறது 6x7 அளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்டும் பாத்ரூம். இந்த வீட்டுல வர எல்லா டாய்லெட்டும் பாத்ரூம்லயும் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய வீட்டோட 3rd பெட்ரூம்ல ஒரு பிரைவேட் கவர்டு பால்கனியும் இருக்கு. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் பினிஷிங்ல டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இங்கேயே வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸையும் மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த அழகான சூப்பரான 3BHK வீடு கோயம்புத்தூர்ல வடவள்ளியில கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவோ கொடலாம் சேர்த்தி 1,19,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த சூப்பரான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த அழகான வீட்டில் இருக்கக்கூடிய அழகான மாடுலர் கிச்சனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.